இப்போ டைம் வந்து 11:10 ஆகுது. நாங்கள் ஸ்பாட்டுக்கு போய் சேர்றதுக்கு மணி 12:00. கரெக்டாக ஷார்ப்பாக 12 மணிக்கு நாங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவோம். உங்களுக்காக தான் இந்த வாட்டி நாங்கள் நைட்டில் ட்ரை பண்ண போகிறோம். நைட்டில் நம்ம பேய் மெம்பர்ஸ், பேய் டீம், பேய் ஃபேமிலியிலேருந்து யாருமே வெளில வர மாட்டாங்க. ஏன்னா எல்லா பயந்தாங்க பசங்க. 6 மணி மேலே கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன். யாரும் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டுறாங்க. நமக்காக தைரியமாக நம்ம பேய் ஃபேமிலிக்கு புது மெம்பர் நைட்டில் வீடியோ எடுக்கிறதுக்கு இடத்தோடு வந்திருக்காரு. இடத்த கண்டுபிடிச்சி அந்த லொக்கேஷனை சொன்னதுக்கும் நம்ம கூட வரதுக்கும் பெரிய தேங்க்ஸ் கதிரேசன். மிக்க நன்றி மக்களே. நீங்கள் நெட்டை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பார்த்து நீங்களே ஷாக் ஆவீங்க. மறக்காமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஆன் தி வேல போய் மற்ற இதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா, நாங்கள் ஸ்பாட்டுக்கு போகிறோம், லொக்கேஷனுக்கு போய் மீதியை பார்ப்போம். பை கைஸ். ஹலோ காய்ஸ், நாங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து போயிட்டுருக்கோம் பாருங்கள். சைடில் பாருங்கள் எவ்வளோ காடு, சைடில் இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ இருக்குது. உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து போயிட்டுருக்கோம் பாருங்கள். நாங்கள் லைட் ஆஃப் பண்ணுறேன் இடமே. உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து போயிட்டுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லைக் டார்கெட் 1K வச்சுக்கலாமாடா. ஆ வச்சுக்கலாம் மாப்பிள்ள, வச்சுக்கலாம் மாப்பிள்ள. நம்ம இன்னும் பாய் தூரம் கூட வரல மாப்பிள்ள. தெரிக்க விடுங்க லைக்கை, அப்போ தான் வெளியூருக்குலாம் போய் நாங்கள் பேய் வீடியோ எடுக்க ஆரம்பிப்போம். நான் உங்களுக்காக லைட் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த இடமே. மாப்பிள்ள பேய் என்ன வரப்போகுது மாப்பிள்ள? பொம்பளை பேய் தான் வண்டியில் ஏற்றேன், ஆம்பளை பேய் தான் வண்டி அது மேலே ஏற்றேன். ஏற்றிடலாம் மாப்பிள்ள, ஆனால் நம்மளே ஏற்றிடும் போல. நாங்கள் கதை ஜாயின் பண்ணியிருக்காரு காய்ஸ். ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் கதிரேசன். கதிரேசன் வந்ததால இந்த வீடியோவில் பேய் வரதான் பார்ப்போம். பேய் கதிரேசன், சாதா கதிரேசன், பேய் கதிரேசன் மாறுறான் பார்ப்போம். காய்ஸ், நாங்கள் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இன்னும் 500 மீட்டர்ஸோ இல்லை 50 மீட்டர்ஸ் மேபி. இங்கே வர வழியில் ஒரு முருகர் கோயில் இருந்தது, பூஜையை போட்டு வீடியோவை சிறப்பாக ஆரம்பிக்க போகிறோம். நேற்று ஒரு பட்டையோட பயபக்தியோட கிளம்புறோம். ஆமாம், பேய் ஏதோ பின்னாடி வந்தது தான். நாங்களே வீடியோவில் பேய் மாட்டிச்சுனா நாங்கள் பார்க்கலனாலும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே காய்ஸ், ஓகே காய்ஸ், பண்ணலாம் அங்கே போகலாம். ஹாய் காய்ஸ், நாங்கள் ஸ்பாட்டுக்கு லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா நாங்கள் சொல்ல விரும்பல, ஏன்னா அப்புறம் எங்களுமே நிறைய பேர் கிளம்பிடுவானுங்க பேய் வீடியோ எடுக்கிறோன்னு. இந்த இடத்தோட ஸ்டோரியை கதிரேசன் சொல்லுவார். கதிரேசன், இந்த இடத்த பற்றியா சொல்கிறீங்களா? இந்த இடத்த பற்றி நான் சும்மா நைட் டைம் முடிச்சுமா வந்தேன். ஆனால் வந்த உடனே பாதியிலே பயந்து போயிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி பக்கத்தில் ஆறு வேறு இருக்குது, ஆறு பார்க்கும்போது லேட்டாக அவங்களுக்கே தெரியும் ஆத்தங்கரையில் என்ன இருக்கும். அந்த ஒரு சிவர்னஸ், இது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஊரோட எல்லை மாரி வச்சிங்களேன். அதனால் வந்து இங்கே கொஞ்சம் பயமாக தான் நான் பாதியிலே போயிட்டேன். நண்பர்கிட்ட சொல்லலாம், வாங்க நண்பா இங்கே போகலாம் அப்படின்ட்டு. நண்பரும் ஒன்றே வாங்க எத்தனை மணி. ஆமாம், நான் வேலையை லீவ் போட்டே வந்திருக்கேன். இந்த இடத்த இவன் சொன்ன கதையை கேட்டு நாங்கள் வர வழியில் பார்த்தோம், ஒரு ஆள் நடமாட்டான். இது ஊர் மாதிரியே இல்லை, இது ஒரு மாதிரி ஒதுக்குப்புறமான ஏரியா மாதிரியே இருக்குது, எவனுமே இல்லை வர வழியில். நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். ஓகே காய்ஸ், நாங்கள் உள்ளே போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். பை. எங்கிட்ட அவ்வளோவா லைட் வசதி இல்லை, டார்ச் இல்லை, அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ மட்டும் அந்த இடம் வந்து சுடுகாடு காய்ஸ், சுடுகாட்டில் ஏன் லைட்டுன்னு பார்க்காதீங்க. கதிரே சொன்னீங்க ஜாக்கிரத. டார்ச் மட்டும் பண்ணிக்கோ வீடியோ. நான் இதை சொல்ல முடியும் பார்த்தீங்களா, எவ்வளோ டெரிஃபிக்காக இருக்குன்னு. இந்த இடத்துல நாங்கள் தனியாக வந்திருக்கோம் காய்ஸ், நாங்கள் ரெண்டு பேரும் மட்டுமே. உங்களால் ரிஸ்க் எடுத்து பார்த்துங்க. நாங்கள் சொன்ன ஏரிக்கரை தான். ஒரு நிமிஷம் காய்ஸ், நாங்கள் உங்களை காட்டிகிட்டு வரோம். இங்கே இருங்க கதிரேசன், இருட்டில் தெரியுதான்னு தெரில, பார்த்துங்க. உள்ள வேத இடம் இருக்கான் போய் காய்ஸ். நீங்கள் அதை பார்த்தீங்களா? தாத்தா இல்லடா. காட்டு பண்ணி பாம்பு தான் இருட்டுல போறீங்க பாத்து போங்க. ரொம்ப இருட்டா இருக்கும், வேளந்தோப்பு வேளங்காடு இது. வீட்டுல யாருமே அதிகமாக ஆள் போக மாட்டாங்க. இது உள்ளலாம் வெளியே ஒதுங்குது கூட இப்படியே வந்து ஒதுங்கலாம். கிடையாது வேலை கேட்டேன் பாருங்கள், ஃபுல்லாக மரம், வேறு எதுவுமே கிடையாது. நாங்கள் ஃப்ளாஷ் லைட் எடுத்ததாவது பெரிய தப்பாகிடுச்சு. கதிரேசன், இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்கா?
ஹிஸ்ட்ரி எனக்கு எதுவும் தெரிஞ்சு இது வரைக்கும் இல்லை. ஆனால் நம்ம போகிறதே கொஞ்சம் தகர்த்தாக போனோம், ஏன்னா வெளியே ஒரு அண்ணன் கூட நம்ம மட்டும் பேசியிருந்தாரு. ஆமாம் கைஸ், அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியல, உள்ளே போகும்போதே சொல்கிறாரு இந்த பக்கம் யாருமே ஊருக்காரங்களே போக மாட்டாங்க, நீங்கள் ஏண்டா போகிறீங்கன்னு. நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், இந்த இடத்துல உங்களை சரியாக காட்ட முடியல, ஏன்னா எங்கிட்ட ஃப்ளாஷ் லைட்டு ஃப்ளாஷ் அதுமாதிரி இந்த வசதியில் இருக்குது, ரெண்டே ரெண்டு ஃபோன் தான், ஃபோன் டார்ச் தான், டார்ச் லைட் தான். ஆமாம், நாங்களே ரொம்ப பயத்தில் இருக்கோம், பயங்கரமான ஏரியை காட்டணும் பார்க்குறோம், ஆனால் எங்களால் காட்ட முடியல, இந்த இடத்துல ரொம்ப சேராக இருக்குது. நாங்கள் எங்களால் முடிஞ்சது ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டுறோம் கைஸ். நாங்கள் ஷூட் பண்ண ஃபாரஸ்ட் இதுதான் பாருங்கள், காலையிலேயே எவ்வளோ டெரிஃபிக்காக இருக்குன்னு பாருங்கள், எங்கே பார்த்தாலும் முள் தான். நாங்கள் நைட்டில் எப்படி இங்கேருந்து வெளியே வந்தோன்னே தெரில, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வழி தெரியாமல் தான் அங்கே இங்கேயும் சுற்றி தான் வெளியே வந்தோம் பாருங்கள். நாங்கள் சொன்ன ஏரி இதுதான் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த இடத்துல தான் நாங்கள் நைட்டு நெக்ரோஃபோன் செக் பண்ணோம், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அழகுக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும் பாருங்கள் கைஸ். எங்கக்கிட்ட கேமரா வசதிலாம் இல்லை, நீங்கள் வேணால் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதிகமாக்குங்க, நாங்கள் அது மூலயமா சம்பாதிச்ச வேணால் கேமரா வாங்குவோம், டிஎஸ்எல்ஆர் தான் உங்களுக்கோசம் வாங்குவோம். ஆமாம் கைஸ், கதிரேசன் வேற மாதிரி சூப்பரான ஸ்பாட் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ஓகே நண்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மாப்பிள்ள பார்த்துக்கலாம். ஆமாம், நாங்கள் இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்க விரும்பலை. ஆமாம் கண்டிப்பாக, ஆனால் கதிர் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆமாம், கதிரேசன் ரொம்ப என்ன சொல்கிறது, நிறைய நான் எனக்கே தெரியாத நிறைய ஹாண்டட் பிளேசஸ்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. கூடியவோ கூடிய சீக்கிரம் நம்ம அங்கே போவோம் கதிரேசன் கூட. கண்டிப்பாக மக்களே, நம்ம கண்டிப்பாக பே ஃபேமிலி நியூ மெம்பர் யா யா. ஓகே கைஸ், நாங்கள் இந்த இடத்துல நெக்ரோஃபோனி செக் பண்ணிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கிளம்புறோம். கண்டிப்பாக, எங்கள் பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. உங்களுக்கு கதிரேசன் நீங்களே பாருங்கள். அருமையாக இது கேமரா குவாலிட்டி. யா ஆஃப்கோர்ஸ். இங்கே யாரா இருக்கீங்களா? இங்கே இந்த இடத்துல நீங்கள் மொத்தம் எத்தனை பேர்? நீங்கள் மொத்தம் எத்தனை பேர்? எட்டு. நாங்கள் மொத்தம் எத்தனை பேர் உங்களால் சொல்ல முடியுமா? நாங்கள் மொத்தம் எத்தனை பேர் உங்களால் சொல்ல முடியுமா? டூ மெம்பர்ஸ். எங்கள் ரெண்டு பேரில் யார் பேர் உங்களுக்கு தெரியுமா? எங்கள் ரெண்டு பேரில் யார் பேர் உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க? எங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க. யுவன் சங்கர். ஓ யோ, ஏன்டா இதெல்லாம் போய் என் பேரை சொல்லுது? கதிரேசன் பேர்லாம் சொல்ல மாட்டீங்களா? காய்ஸ், இந்த இடம் ரொம்ப 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 ரிஸ்க், எங்கள் பேர்லாம் சொல்லு, என் பேர்லாம் சொல்லுது. வெளியே போறோம் நம்ம இப்போ இந்த கேமரா பார்த்து சுற்றி என்ன எங்களுக்கு? ஆமாங்க கைஸ், சுற்றி இருட்டாக இருக்குது, நீங்களே பாருங்களேன். கடுங்க கடுங்க கதிரேசன். பாருங்க சுற்றி இருட்டு, நாங்கள் அடிக்கிற ஃப்ளாஷே உங்கள் கண்ணுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ இருட்டாக இருக்குது, சுற்றி அங்கே ஒரே ஒரு வெளிச்சம் தான் கைஸ், சுடுகாடு அதுவும். எந்த வீட்டில் போனால் எங்களுக்கே தெரியல. வாங்க போவோம். எந்த வீட்டில் போனாலும் தெரியல, என்ன பார்த்து யாரையும் குறைச்ச மாதிரியே இருக்கு. தெரியுசா, எப்படி போகிறோன்னு தெரியல. கதிரேசன் எப்படி, ஐயோ யோ, மரமே டெரிஃபிக்காக இருக்கு கைஸ். கைஸ் சத்தியமாக பயமாக இருக்கு கைஸ், இந்த மரத்தெல்லாம் பார்த்தாலே ஐயோ யோ கைஸ். ஒரு கிட்ட போய் லைட்டடி மேலே பாருங்கள், பார்க்கவே கொஞ்சம் கொஞ்சம் அந்த கிளை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பட் கொஞ்சம் ஹாரராக இன்னும் கொஞ்சம் கிட்ட போகிறோம். இந்த மரத்தை பற்றி இப்போ தான் கதிரேசன் ஒரு விஷயம் சொன்னார், இந்த மரத்தை கிட்ட போகிறதே எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. நாங்கள் வழி தவறி வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோம், இந்த மரத்தில் தான் பேய் பிடிச்சவங்களாம் ஆணி அடிப்பாங்களாம், அந்த ஆணிலாம் அங்கே இருக்குது, ஆனால் அது கிட்ட போகிறதுன்னு பயமாக இருக்குது. சாரி கைஸ், அதை எங்களால் காட்ட முடியல, நீங்கள் மேலே அங்கே காட்டுங்க. இவன் மேலே உங்களை அந்த கிளையெல்லாம் பார்த்தாலே தெரியும். ஆமாம், நம்ம அப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். நம்ம நினைக்கலாம் அங்கே போவோம். எப்படி ஒன்றும் தெரியல, வழி மறந்து வழி 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 ஐயோ கதிரேசா, வழியை மறந்துட்டியே கதிரேசா, ஆப்போசிட்டியடா. ஆமாம் கைஸ், நாங்கள் போட்ட வீடியோலேயே எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ தான் வழி மறந்த வீடியோ.
நாங்கள் பகல்லையே வீடியோ எடுத்து பழகிட்டோமா, இது ரொம்ப ரிஸ்க் எடுத்தது எங்களுக்கு. நாங்கள் வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்புன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆகிடுச்சு 1K வந்துருச்சுன்னா நாங்கள் இதுக்கப்புறம் ஒரு ஹாண்டட் மில் இருக்குது, அப்புறம் ஹாண்டட் ஸ்கூல்லாம் நிறைய இருக்குது. உங்களுக்கோசம் கண்டிப்பாக நாங்கள் போகிறோம். ஆமாம் கைஸ் கைஸ், இந்த மரம்லாம் பாருங்கண்ணா எப்படி இருக்குன்னு. ஏன்னா அந்த இடத்த பற்றி நீங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சு. ஆமாம் 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 இருக்குது அப்படின்ட்டு. ஆமாம் கைஸ், இந்த இடம் ஷிட் பாருங்கள் கைஸ், இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். ரூமில் காட்டுங்க. ஓகே பாருங்கள், இந்த இடத்துல போகிறதுக்கு இந்த மரத்தெல்லாம் பாருங்களேன். நாங்கள் இங்கே வந்து பெரிய பெரிய ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் கைஸ், ரொம்ப பயமாக இருக்குது இடமே. பார்த்துவாங்க. ஓகே 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 கதிரேசன், நீங்கள் வழியை மட்டும் பாருங்கள், வழியை மறந்து தப்பு பண்ணிட்டீங்களே கதிரேசன். வழியை மறந்ததில் நீங்கள் எதை ஃபீல் பண்ணுவோம். கொஞ்சம் மேலே காட்டுங்க. ஓகே பார்த்தீங்களா இந்த இடத்துல என்ட்ரன்ஸை, இது என்ட்ரன்ஸானே தெரில, இது என்ன இடமே மாதிரி தெரில. நாங்கள் ஒரு இப்போ தான் ஒரு இதுக்கே வந்திருக்கிறோம். ஆமாம் நம்ம போக வேண்டிய இடம் இருக்குது. நாங்கள் எப்படி போகிறோன்னா அது அது தெரியுது, வெளிச்சம் அதை பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கோம், குருட்டுத்தனமாக போயிட்டுருக்கோம் காய்ஸ். நாங்கள் அந்த இடத்த விட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வந்துட்டோம், ஆனால் வேற வழியில் வந்துட்டு வரோம் கதிரேசன். நாங்கள் வண்டி தேடி போகிறதுக்கு ரொம்ப தூரம். ஆமாம் வண்டி எங்கே விட்டோன்னே எங்களுக்கு தெரில. ஷிட் சரி, நம்ம இப்போ தட்டு தரு மாதிரி அந்த வெளிச்சத்தை கிட்டே போவோம். ஆனால் நடுவில் கொஞ்சம் ஆறுலாம் இருக்குது, நடுவில் ஏறி இருக்கு, எங்கேயாவது பார்த்துனே போய் அங்கே ஊந்துடுமான வேறு பயமாக இருக்குது கைஸ். இந்த இடத்துல சுற்றி மூணு சுடுகாடுகிட்டே இருக்குது கைஸ், நாங்கள் வரவையில் வண்டியில் நோட் பண்ணோம். கதிரேசன் ஏறி, கதிரேசன் ஏரியில் வந்துடாதீங்க. ஏன் நண்பரே கொஞ்சம் பயன்படுத்துறீங்க? சாரி கைஸ், சத்தியமாக தெரில, இது என்ன வழினே தெரில, சுற்றி ஏறி சுடுகாடு அந்த மாதிரியாக தான் இருக்குது. நாங்கள் இப்போ நம்ம ரொம்ப நேரம் நிற்கும், நான் அடுத்தது நம்ம தான் இங்கே இருக்கணும். நாங்கள் ஒரு வழியாக வண்டி வழியை கண்டுபிடிச்சோம், எப்படி கண்டுபிடிச்சோம் எங்களுக்கும் தெரில, எங்கே போனோம் எப்படி வந்தோமோ, ஆனால் கரெக்டாக வந்துட்டோம். எங்களுக்கு அந்த உதவி பண்ண இந்த சுடுகாட்டோட வெளிச்சம் சொன்னேன் தெரியுமா, அந்த அந்த ஒரு வெளிச்சம் மட்டும்தான், அந்த வெளிச்சத்தை நீங்கள் பாருங்கள். அது தெரியும் நினைக்கிறேன், தெரியுதா? ஆ என் பின்னாடி தான் இருக்குது, தெரியுதா பாருங்கள் அந்த ஒரு சின்ன வெளிச்சம். ஆமாம் கைஸ், அதை நோக்கி தான் இன்னும் நமக்கு போகிட்டு ரொம்ப தூரம் இருக்குது. இன்னும் வண்டி எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் அந்த காட்டை விட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இந்த வீடியோ நாங்கள் கண்டிப்பாக வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். நாங்கள் அந்த காட்டை விட்டு வெளியே வந்துட்டோம், அதே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இந்த வீடியோவில் பேய் எதாவது மாட்டிருக்கலாம், அதை நாங்கள் பார்க்காம கூட விட்டுருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுவோம், மென்ஷன் பண்ணுவோம். ஆமாம் கதிரேசன் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, அவரோட சேனல் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி எல்லாமே இருக்குது, உங்களுக்கு வேணும்னா அவரை ஃபாலோ பண்ணிங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஆமாம் கைஸ், கதிரேசனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக வண்டியை கண்டுபிடிச்சிட்டோம், எப்படியும் நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஆமாம் கைஸ், எங்களை ஹெல்ப் பண்ணது வந்து ஒரு அன்னோன் கை. ஆமாம் அவருக்கு தெரியல, அவர் போகும்போதே நாங்கள் வீடியோ கண்டிப்பாக காட்டுறோம், அவர் வந்து சொல்லியிருப்பாரு இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்துப்போம். அவர் தான் மறுபடியும் எங்களுக்கு கடவுள் மாதிரி வந்து வழி காட்டினார். அவர் ஏன் இந்த நேரத்தில் அவர் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே ஏரி இருக்குது, அங்கே மீன் பிடிக்கிறாங்க, அந்த வலை போட்டிருக்காங்கல்ல அதை பாதுகாக்கிறதுக்காக அவர் அதுவும் தனியாக வந்திருக்காரு, நம்பவும் இல்லை. அது பாராட்டக்கத்தாரே விஷயம், நாங்கள் ரெண்டு பேர் தனியாக வந்ததுக்கே எங்களுக்கு அள்ளு விட்டு தவறு, தனியாக சுற்றிட்டு இருக்காரு எப்படின்னே புரியல, எப்படின்னே தெரில, யாருக்கு தெரியும், பழகிருக்கலாம். நாங்கள் ஒரு வழியாக வண்டி கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ், வண்டியை காட்டுறோம் பாருங்கள். நம்ம லட்சுமி தானா அதே நின்றுட்டு இருக்கு, ஒரு வழியாக நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். அது மட்டும் இல்லாமல் போகணும், நாங்கள் போகிற வழியில் கண்டிப்பாக நிறைய இதெல்லாம் காட்டுறோம், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஆமாம் கைஸ் ஓகே கைஸ், நாங்கள் போகிற வழியில் நிறைய ஹாண்டட் பிளேசஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு தான் போகிறோம். ஓகே கைஸ், கண்டிப்பாக பேய மாட்டோம். ஓகே கைஸ், பை பை. கதிரேசன் சொன்ன ஸ்பாட்டு வரப்போகுது கதிரேசன், நீங்கள் இதை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆ கண்டிப்பாக சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் இதுமாரி இடத்துல போகும்போது உங்களுக்கே பயமாக இருக்கும், ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாதை. அது மட்டும் இல்லாமல் எப்படி போகுதுன்னா உங்களுக்கு சுற்றி தென்னை மரமாக பனை மரமாக இருக்கும் பாருங்கள், நீங்களே சுற்றி என்ன இருக்குன்னு எங்களுக்கே தெரில, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். சுற்றி காலி இடம் தான், இதில் எப்படி தான் இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் இருக்கிறானே தெரில, அது இல்லாமல் வளைஞ்சி வளைஞ்சி போகுது. அதே காய்ஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, கதிரேசன் வீடியோ எடுக்கும்போது சொன்னார் இந்த ஊரில் இருக்கிற யாருமே 8 மணிக்கு மேலே வெளியே வரமாட்டாங்களா காய்ஸ், ஆனால் இந்த வெளிச்சம் எங்கேருந்து வராதுன்னு கேட்காதீங்க. கதிரேசன் ரோட்டில் போங்க கதிரேசன். சாரி இப்போ நான் உங்களுக்காக ஒரு ஒரு 5 செகண்ட் லைட் நிறுத்தி காட்டுறேன். ஆமாம் காய்ஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க வீடியோ பண்ணி மட்டும் பாருங்க, ஆஃப் பண்ணுங்க கதிரேசன், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகே. ஆமாம் காய்ஸ் இண்டிகேட்டர் போட்டுங்க காய்ஸ், கதிரேசன் எதுவும் ஆயிடுச்சு காய்ஸ் பாருங்க காய்ஸ். ஓ ஷிட் லைட் ஆன் லைட் ஆன் பண்ணுங்க, ஐயோ ஐயோ லைட் ஆன் பார்த்தீங்களா காய்ஸ், லைட் டைம் பண்ணி 5 செகண்ட் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே கதிரேசன் இப்போ தான் வரவையில் சொன்னார். கதிரேசன் சொன்ன இடத்துல இது முதலாவது இடம், இந்த இடத்துல அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகுங்க, சரி ரீசெண்டாக கூட கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கதிரேசன் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த பாலம் கட்டும் போது நீங்கள் கொஞ்சம் சைடில் கொஞ்சம் பாருங்களேன், நாங்கள் வண்டியோட லைட்டுக்கு வந்து திரும்புகிறோம். இந்த பார்த்தீங்கன்னா ஆறு, இந்த இடம் பாருங்க, இந்த பக்கமாக அப்படி தான் இருக்கும், இந்த பக்கமாக பாருங்கள் தான் இந்த வழியான பாயிரம் நம்ம ரொம்ப. ஆமாங்க இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு கதிரேசன் சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கே 3-4 ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்துங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி இந்தமாரி நிறைய பே வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் கண்டினியூஸாக பாருங்கள். ஓகே கைஸ், பை 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 பை.